வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் பையனோட பர்த்டே. அவனோட பர்த்டே ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூல் வந்து ஓப்பனில் இருக்குது. ஒவ்வொரு டைமும் 23rd வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆகி வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இந்த டைம் வந்து அவனுக்கு லீவ் இருக்கிறங்காட்டிலும் சரி, அவனுக்கு வந்து நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்து ஸ்கூல் ஃபுல்லும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறையா சாக்லேட் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ காலையில் பூஜையை முடிச்சுட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ வெண் தாமரை கிடச்சிது. பூஜை ரூமை நேற்றுக்கு நைட்டே நான் எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ்டு பண்ணி வச்சாச்சு. மார்னிங் வந்து ஒரு சின்ன பாயாசம் மட்டும் போட்டுட்டு சாமி பூஜை முடிச்சுட்டு கிளம்பி போயாச்சு. இதுதான் வந்து ட்ரெஸ்ஸு. என் பையனுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் சேம் டேட்டில் தான் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரெஸ் எடுத்துருக்குறோம். ஈவினிங் டைமில் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு கேக் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போதுமே ரொம்ப பெருசாலாம் வந்து பர்த்டே செலப்ரேட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் செலப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டே மட்டும் ரொம்ப பெருசாக செலப்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அடுத்த வர பர்த்டேலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேக் கட் பண்ணுறதோட சரி அவ்வளோதாங்க. வீட்டில் கொலு வச்சுருக்கோமா. மார்னிங் வந்து 6:20 அந்த மாதிரி டைமில் சூரிய வெளிச்சம் பட்டு கிட்டத்தட்ட 7:00 வரை இப்படி இருக்கும். அந்த டைமில் அம்மன் பார்த்திங்கன்னா நல்ல தக தகன்னு மின்னும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நவதானியம் போட்டிருந்தோம் குழு டைமில், லேசாக தான் தலைச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது நாள் இந்தளவுக்கு நல்லா தலைச்சி வந்திருக்கு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னக்கூட்டி எடுத்தது. ஸோ வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆகிட்டு, இது கூடையே வந்து வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாழைப்பூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. வயிற்றில் வந்து ரொம்ப புண்ணு இருந்துச்சு, வலி இருந்தது, வயிற்று பெருமல் இருந்தது, செமிக்கிற தன்மை இல்லாமல் இருந்தது அப்படின்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர வாழைப்பூ வந்து சாப்பிட்டா அந்த வயிற்றில் உள்ள எல்லா பிரச்சனையும் வந்து தீர்க்கக்கூடிய ஒரே நல்ல மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ. ஸோ உங்களுக்கு கிடச்சிதுன்னா முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வாழைப்பூ பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஹெல்தி. வாழைப்பூ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் டூ சென்டரில் இருக்கேன், இந்த கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டை மட்டும் எடுத்துருங்க. இது இருந்தது அப்படின்னா வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி நர நரப்பாக இருக்கும், அதனோட காரத்தன்மை இருக்கும். அதுக்காக தான் இந்த ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இது வந்து ஈஸியாக செமிக்கிற தன்மை கிடையாது, அதுக்காகவே வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரிமூவ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சின்னதாக, அதாவது 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். இதை கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புண்ணு வந்து சரியாயிரும். இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, அது கூட வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி நம்ம கட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா வாழைப்பூ வந்து கருத்து போயிடும். ஸோ உங்களுக்கு தயிர் இல்லை அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியில் கூட நம்ம வந்து கட் பண்ணி போடலாம். ஸோ தயிரில் நீங்கள் கட் பண்ணி போட்டங்காட்டிலும் கொஞ்சம் கூட வந்து அந்த கருத்த தன்மையே இருக்காது. ஸோ அப்படி கட் பண்ணி போட்டுடலாம். இதை வந்து குக்கரில் வந்து நம்ம அப்படி டைரெக்டாக விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் பாத்திரத்தில், இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்காண்டி குக்கரில் வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா சன்னஞ்சன்னமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கூட நீங்கள் உப்பு மஞ்சள் பொடி தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து தண்ணி மிச்சம் இருக்கா என்ன அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரியாதங்காட்டிலும் நான் என்ன பண்ணுவேன்னா எடுத்ததுக்கப்புறம் தான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவேன். இது கூட வந்து ஒரு மசாலா கலவை, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க, 2 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி மிச்சம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வடிகட்டாதீங்க. கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா சரியாக போயிடும். இது கூடையே வந்து மஞ்சள் பொடியும் காயப்பொடியும் தாளித்து ஒரு 5-7 நிமிஷம் பரட்டி விடுங்க, சரியாக போயிடும். இது கூட தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளித்து ஊற்றுங்க. அதாவது வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டி இது எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றினா தான் அது டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.